You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வேளையில் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டும் இன்னொரு புதிய நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். ரொம்ப மும்முரமாய் நிறைய காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஒரு பக்கம் வெளிப்படுத்தின விசேஷம், ஒரு பக்கம் நியாயப்பிரமாணமா கிருபையா என்ற விஷயங்கள் எல்லாம் நாம் தியானித்து வருகிறோம். போன முறை ஒரு போதகர் வந்திருந்த போது நியாயப்பிரமாணமா இல்லை கிருபை தான் நம்மை இந்த உலகத்தில் நடத்துகிறதா என்பதை நிறைய காரியங்களை தொடர்ச்சியாய் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாம் ஆராய்ந்து வருகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட வேத வசனத்தின் வாயிலாய் வெளிப்படுகிறார். ஸோ இந்த நிகழ்ச்சியில நமக்கு விசேஷத்துமாய் நம்மதில சென்னை பகுதியிலிருந்து நம்முடைய அன்பு சகோதரன் அகத்தியன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வரவேற்கின்றோம். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர், தேங்க் யூ பாஸ்டர். இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நம்ம மத்தியில் ரெவரன் ஜார்ஜ் சாமியல் அவங்க இருக்கிறாங்க. அவங்களும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாம் வரவேற்கின்றோம். தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளில் நம்மோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒரு அன்பு போதகர், நம்முடைய இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் நம்ம மத்தியில் தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய திருச்சபையை நடத்தக்கூடியவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த பகுதியில் இருக்கிறவங்களும் நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு எபிசோடை நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஒவ்வொரு எபிசோடும் அரை மணி நேரம் தொகுத்து வழங்கப்படும். மீதியாக இருக்கிற காரியங்களை செகண்ட் எபிசோடில் அப்படி நம்ம கொண்டு போக போகிறோம். அதனால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இப்போது நிறைய காரியங்கள் நம்ம தியானித்து வருகிறோம். நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் கடந்து வந்து நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்குள் பிரவேசித்தார். அவர் செய்து முடித்த எல்லா காரியங்களும் நாம் அறிந்திருக்கிறோம். நிறைய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து நம்ம அவைகளை தியானித்து கொண்டே வருகிறோம். இப்படி இருக்கிற காலகட்டாயத்தில் ஒரு பக்கம் நியாய பிரமாணம் தேவையில்லை என்கிற ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் கிருபை மாத்திரம் போதும், கிருபையால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் இவைகளெல்லாம் நாம் கை கொள்வோமானால் இந்த உலகத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாய் வாழ முடியும், நாம் உயர்ந்த ஸ்தலங்களுக்கு போக முடியும் என்று சொல்லக்கூடிய நிறைய இப்படிப்பட்ட உபதேசங்கள் இந்த நாட்களில் பிரத்யேகமாய் பரவி வருகிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு ஒரே ஒரு முக்கியமான காரியம் என்ன, நாம் இந்த உலக வாழ்க்கை முடித்த பிறகு நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். அது எங்கே போக போகிறோம் என்றதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் நடத்துவதற்கு எது நமக்கு போதுமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வசனம் நம்ம கையில் இருக்குது, வேத புத்தகம் நம்ம கையில் இருக்குது. இதில் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ரெண்டும் சேர்ந்தது தான் முழு வேதாகமும் நம்ம கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்புக்குள்ள இந்த கடைசி அதாவது முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்ற வசனமும் நம் வேதத்தில் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். அப்படியானால் நம்மை நியாயப்பிரமாணம் மாத்திரம் கொண்டு போகுமா, இல்லை கிருபை கொண்டு போகுமா, இல்லை விசுவாசம் கொண்டு போகுமா, இவைகளெல்லாம் நாம் தியானித்து ஒவ்வொரு காரியத்தையும் தெரிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா நம்ம அன்பு சகோதரன் அகத்தியன் அவர்கள் நிறைய இடங்களில் பேசியிருக்கிறத நாம் பார்க்குறோம். நிறைய நிகழ்ச்சிகளில் சமூக வலைத்தளங்களில் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை பேசி வருகிறார்கள். ஆகையால் இன்னும் கூடுதலான தகவல்களை ஒவ்வொன்றும் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். ஆகையால் நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போக போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்ய போகிறார். பாஸ்டர், இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம், ஒரு பக்கம் ஒரு கூட்டம் வந்து நியாயப்பிரமான தேவை இல்லைன்ற ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் கிருபை மாத்திரம் போதும் அப்படின்ற ஒரு கூட்டம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இப்போ தற்போது அதாவது இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ இந்த ஜெனரேஷனில் இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்து நிறைய காரியங்கள் மாற்றப்பட்டு இந்த காலத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பின்பற்றி வந்தால் இயேசுனு பெரிய ஆட்களை அந்த உலகத்தில் மாற்றிடுவார் அப்படி தான் சொல்கிறாங்க. தவிர நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை அவர்கள் பேசுவதில்லை, அதை குறித்து அவர்கள் யோசிப்பதும் இல்லை. அப்போ இந்த உலக வாழ்க்கை குறித்து மாத்திரம் யோசிக்கிறாங்க. அப்போ இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு நியாயப்பிரமாணமாக கிருபையா இல்லை நம்ம விசுவாசம் என்று சொல்கிறோம் விசுவாசமா, இதை குறித்து வசனங்களில் நமக்கு என்ன சொல்லுகிறது, நீங்கள் ஒவ்வொன்றா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற கேள்விகளை அவங்க ஒவ்வொன்றும் கேட்பாங்க. நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்வது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நமக்கு நம்முடைய பார்வையில் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம்னு பைபிளில் வரக்கூடிய வார்த்தை எல்லாத்தையுமே நம்ம யூதர்களுக்கு தேவன் மோசே மூலமாக கொடுத்த அந்த நியாயப்பிரமாண சட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால்
நம்ம ஒரு விஷயத்தை தவற விட்டுறோம். நியாயப்பிரமாணம் என்பது யூதர்களுக்கு மட்டும் தேவன் கொடுத்தது மட்டுமல்ல, தேவன் கொடுத்த சட்டம் மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்கள் அல்லாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் தங்களுக்கென்று வைத்து கொண்ட சட்டங்கள் எல்லாத்தையும் தான் கடவுள் பார்ப்பார். இப்போ கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா இஸ்ரவேல் மக்கள் மட்டும்தான் அன்னைக்கு செழிப்பாக இருந்திருக்கணும், வேறு யாருக்கும் செழிப்பே வந்துருக்கூடாது, எல்லாம் பிச்சை எடுத்துருந்துருக்கணும் இல்லையா? ஆனால் அப்படி இல்லையே. கர்த்தர்னா யாருனே தெரியாதவங்க கூட இன்றைக்கி பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க. நான் ஒரு பிராமின் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பிராமணர் சொல்கிறாரு, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று அம்பானியிடம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கலைஞர் கருணாநிதி ஐயா கிட்ட சொல்ல முடியுமா, அல்லது கமலஹாசன் கிட்ட சொல்ல முடியுமா? இவங்க எல்லாம் பச்சை நாத்திகர்கள். அப்போது நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வதற்காக திட்டமிட்டு வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் வந்து அவர்களிடம் கொடுக்கப்பட்ட இந்த சட்டம் மட்டும்தான் ஒரு மனிதன் உலகபரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருக்கிறதான்னு கேட்டால் இல்லை. ஒரு மனிதனுக்கு என்று அவர்களுடைய ஆன்மீக தலைவர்களால் கொடுக்கப்பட்ட, இப்போ ஒரு ஒரு எடுத்துக்காட்டு இஸ்லாமியர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட சட்டம் அவர்களுக்கு நியாயப்பிரமாணம், இஸ்லாமியருடைய நியாயப்பிரமாணம். ஒரு பிராமணர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட சாங்கியங்கள், இப்படி இப்படியெல்லாம் வாழணும், லலிதா சகஸ்ரநாம சரணம் சொல்லணும், இது காயத்ரி மந்திரம் சொல்லணும், காலையில் எழும்பி இப்படி பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இப்படி எல்லா காரியங்களையும் ஒரு பிராமணன் செய்ய வேண்டும்னு சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் வழி கரெக்டாக அவங்க அப்படியே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் செழிப்பாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு பிராமணன் குடிச்சிக்கிட்டு கீழே வந்து கிடக்கிறத பார்க்க முடியுமா அப்படின்னா முடியலை. ஏன் குடிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு அவங்களுடைய பிரமாணம் வச்சுருக்காங்க. எத்தனை எந்த பிரமாணம் அப்படி சொல்லி எனக்கு தெரியல, பட் அவங்களுக்கு ஒரு பிரமாணம் இல்லைன்னாக்கா அதெல்லாம் தப்பு அப்படின்னு அவங்க தங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, அதே மாதிரி இப்போது ஒரு பிராமணன் வந்து கெட்டவ சாதாரணமாக, இப்போ பிராமணர்கள் குடிப்பா குடிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல, அவங்க முன்னாடியெல்லாம் குடிக்க மாட்டாங்கன்ற மாதிரி இருந்தாங்க, இப்போ எல்லாம் ரூம் போட்டு குடிக்கிறாங்க, யாருக்கும் வெளியில் தெரியாதபடிக்கு ரொம்ப டீசெண்டாக குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யார் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் யாரோ கொடுத்துருக்காங்க, எங்கிருந்தோ ஒரு சட்டம் வந்திருக்கிறது. அவங்கள பொறுத்தவரைப்பட்ட ஒரு காலகட்டாயத்தில் அவர்களும் சில நேரங்களில் சட்டத்தை மேற்கொள்கிறார்கள், அவர்கள் கொடுக்கப்பட்ட சட்டங்களை அவர்கள் மீறுகிறார்கள். ஆனா இப்ப அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட சட்டமும் அவர்களை பொறுத்த வரையில நியாயப்பிரமாணம் தான். ஆனா அவர்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட பிராமணர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட சட்டமாகட்டும், இஸ்லாமியர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட சட்டமாகட்டும், யூதர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட சட்டமாகட்டும், கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட நாத்திக சட்டமாகட்டும், இது எதுவுமே நமக்கு ரட்சிப்பை தர முடியாது. ஏன்னா அதன்படி நம்ம வாழ முடியாது அப்படின்றத கடவுள் வந்து பழைய உடன்படிக்கை ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு அது கற்றுக்கொள்ள முடிகிறது. அது ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவன் நீதிமானாக மாற முடியாதுங்கிற வசனத்தை நம்ம இடத்துல பார்க்குறோம். ஆக்சுவலி நியாயப்பிரமாணம் நிமித்தமாய் நம்ம நீதிமான் ஆக முடியாது அப்படின்னு சொல்றது ஒரு வசனத்தின் மூலியமா நம்ம சொன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பா கலாத்தியர் 2:16 வாசிங்க. கலாத்தியர் 2:16 கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும், அது எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் நீதிமானாக்கப்படுவதில்லையே அப்படின்னு பவுல் சொல்றாரு. அதே பவுல் அதை 3:11 அதே தான் சொல்றாரு பாருங்க. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை போதும் என்பது இது என்பது வெளியரங்கமா இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னாலே யாரும் நீதிமானாக முடியாது. ரோமர் 3:20 வாசிங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அதைத்தான் ரோமர் 3:10 வாசிங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகினும் இல்லை. 23 வாசிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாகி. அவ்வளவுதான். அப்போ கடவுளுக்கு முன்னாடி நீதிமான் யாரும் கிடையாது அப்படின்றத இங்க பாக்குறோம் ஆக்சுவலா. ஆனால் அதே பைபிள் தான் லூக்கா 1:6-7 வாசிங்கள. அவர்கள் இருவரும் கர்த்தரத்தில் சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். இப்போ கடவுளுக்கு முன்னாடி ஒரு ஆளும் கிடையாதுன்னு நாம தான் பார்த்தோம், அந்த வசனமெல்லாம் பார்த்தோம், சொன்னதும் பவுல் தான். ஆனால் இப்படி ஒரு பாருங்க, ஒரு ஒரு வசனம் இருக்கு பார்த்தீங்களா. அப்போ இது வந்து ஒரு சகரியாவையும் ஒரு எலிசபெத்தையும் பற்றி, யோவானுடைய பேரண்ட்ஸை பற்றி போட்டிருக்கு. இந்த வசனத்தை நான் பார்க்கும்பொழுது நான் என்ன புரிந்து கொள்கிறேன், இங்கொன்றும் அங்கொன்றுமாக யாராவது ஒரு ஆள் நீதிமான் அன்னைக்கு இருந்திருக்கக்கூடும். அங்கே மட்டும் இல்லை, இன்னைக்கு நீங்கள் பிராமின்ஸில் கூட தேடி பார்த்தா அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட சட்டப்படி
இவனுடைய மனசாட்சிப்படி அவன் கரெக்டாக இருக்கக்கூடியவங்க ஒன்று ரெண்டு பேர் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கக்கூடும். அது முஸ்லீம்களில் கூட இருக்கக்கூடும், பிராமின்ஸில் கூட இருக்கக்கூடும், நாத்திகரில் இருக்கக்கூடும், ஜைன மதத்தை எந்த மதத்தை சார்ந்தவர்களையும் இருக்கக்கூடும். அவங்க கூட சொல்கிறார் நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாது. எக்ஸாக்ட்லி. அப்போது நியாயப்பிரமாணத்தின்படி அவரை குற்றம் சாட்ட முடியாது. ஆனதுனால தான் பவுலை வந்து யாரும் பிரசங்கம் பண்ணி மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் நீ பாவி, ஆனதெல்லாம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேவைன்னு கேட்டால் நான் எதுக்கு, நான் எப்படி பாவியாக மாறினேன்? நான் பாவிகளில் பிரதான பாவின்னு எப்போ ஒத்துக்கிடுறாருன்னா, அவர் இயேசுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு தீமோத்தேயு எழுதுறாரு, நான் பாவிகளில் பிரதான பாவின்னு. அவர் அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறார், நான் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படுவேன், யாரும் என்னை குற்றச்சாட்ட முடியாது. அப்புறம் நீங்கள் ஒரு இடத்துல சொல்கிறார், நான் விரும்பாததையே செய்கிறேன், நான் வெறுக்கதே, அது நான் செய்யல, எனக்குள்ள ஒரு பாவம் என்ன அப்படி செய்ய வைக்குது அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. இப்போ அல்டிமேட்டா வந்து நாம இங்கொன்றும் அங்கொன்றுமாக யாராவது நீதிமான்களாக வாழ்ந்திருக்க கூடும் என்பதை லூக்கா 1 அதிகாரத்தினுடைய 5-6 வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படி ஆதியாகமம் 18 அதிகாரம், ஆபிரகாம் கிட்ட சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கிறதுக்காக தேவதூதர் போறாங்க. அங்க ஆபிரகாம் கேக்குறாரு, 50 நீதிமான் இருந்தால் நீ அதை விட்டு விடுகிறோ, 40 நீதிமான் இருந்தா விட்டு விடுகிறோ. அப்போ அங்க நீதிமான் இருந்து இருக்கிறாங்க. நீதிமான் இருக்குனால்தான் அவரு ஆபிரகாம் நீதிமான் என்று, ஆபிரகாம் நீதிமான் பைபிளை போட்டிருக்கு. அதே மாதிரி நோவா வந்து நீ நோவாவை கத்தரை அழைக்கும் போது இந்த சந்ததியில நான் உன்னை நீதிமானாக காண்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவர் குற்றம் செய்யாதவர் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சந்ததியில நான் உன்னை நீதிமானா பார்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த சந்ததியில நான் நீதிமானா பார்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. அது இந்த அதனுடைய அந்த நீதிமான் அப்படிங்கிறதுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய டெஃபினிஷனை வந்து பரலோகத்துக்கு போய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி நீங்க ஒரு ஆளை நீதிமான் வகுக்கிறீங்க? ஒரு கேள்வி, பழைய ஏற்பாடு காலங்களில் வந்து வாழ்ந்த அந்த ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் அவசியப்பட்டதா? அவங்களுக்கு தேவைப்பட்டது இல்லைங்களா? நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஒருவேளை புதிய ஏற்பாடு காலத்தில் நமக்கு ஆண்டவர் வந்ததுனால நமக்கு அது தேவைப்படாமல் அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டோம். ஆனால் அவர் வராத பட்சத்தில் நம்ம எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கும் போது அவங்களுடைய பாவங்கள் கொஞ்சம் குறைய அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ஆனால் முழுமையாக மன்னிக்கப்படல. நம்முடைய பாவங்கள் வந்து இயேசுடைய ரத்தத்தினால முழுமையாக மன்னிக்கப்படும். அப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு நியாயப்பிரமாணம் அவசியப்பட்டதாக இருந்திருக்கிறது. ஏன்னா கெட்சம இது ஏதேன் தோட்டத்தில் ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்தாரு, மீறின பிறகு 10 கட்டளை கொடுத்தாரு, அதை மீறின பிறகு 613 கட்டளை வந்துச்சு. அதை திருப்பி போட்டு 3:16 வாசிச்சா யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிங்க யோவான் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் தந்த. அப்போ பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் தேவைப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கு இந்த நியாயப்பிரமாணம் தேவைப்படாமல் ஆண்டுடைய கிருபையினால நம்ம தொடர்ந்து போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார்ன்றதை நான் யோசிக்கிறேன். இல்லையா, ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாருமே யூதர்கள் தானே, இஸ்ரவேலர்கள் தானே. இயேசு கிறிஸ்து யூதர் மட்டுமல்ல, அவரோடு இணைந்திருந்த 12 அப்போஸ்தலர்களும் யூதர்கள் தான். அப்போ அந்த அதில் பார்த்தா ஒரு ஆள் கானானியனாகிய சீமோன் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த கானானியன்னா அது கானான் தேசத்திலிருந்து வந்த ஒரு ஆள் அல்ல. கானானியன்னா அந்த இங்கிலீஷில் ஒரு சின்ன ஒரு வேர்டு மட்டும், ஒரு லெட்டர் மட்டும் மாறும் அதில் ஆக்சுவலாக. அதாவது தீவிரவாதியாகிய சீமோன் அப்படின்னு வருவாங்க. அந்த கானானின் தீவிரவாதியாகிய சீமோன் அப்படின்னு வருவாங்க. நம்ம இந்த ப்ரோட்டஸ்டன்ட் பைபிள் அது கிடையாது, கானானின் தான் போட்டிருக்கோம். அதனால அவர் கானானன் கிடையாது, ஆக்சுவலி தீவிரவாதியன் அப்படின்றத வருவாங்க. இப்போ என்னன்னா அப்படின்னா அப்போ யூதர்களுக்கு இயேசு தேவை இல்லையா? தேவை. யூதர்களுக்கும் இயேசு தான் தேவை. இன்னும் சொல்லணும்னா தேவ யூதர்களுக்கு மட்டுமா தேவன், எல்லாருக்கும் அவர் தான் தேவன்ற மாதிரி வசனம் பைபிள் இருக்குது. ஆக்சுவலா அப்போ இயேசு வந்தது யூதர்களுக்காக வேண்டி. நான் வந்து யூதர்களுக்கு அப்போஸ்தலனாக வந்தேன். நீங்கள் இந்த இஸ்ரேலை விட்டு எங்கேயும் போகாதீங்க, நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களுக்கு உட்பிரவேசியாமலும் இஸ்ரேல் வீட்டார் மட்டும் போங்கன்னு ஏன் சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் வீட்டாரிடத்துக்கு மட்டும் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் ஒரு அப்போஸ்தலராக பணியாற்றினார். எப்படி பேதுரு இஸ்ரவேலருக்காக வேண்டி சூஸ் பண்ணப்பட்டாரோ, பவுல் புறஜாதியாருக்காக சூஸ் பண்ணப்பட்டாரோ, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி ஏசு கிறிஸ்து யூதர்களுக்காக வேண்டி மட்டும் வந்து அப்போஸ்தலர், அப்போஸ்தலருங்கிற நிலைமையில் யூதர்களுக்கென்று மட்டும் வந்தவர், யூதர்களுக்கென்று மட்டும் வந்த அப்போஸ்தலர். அவர் அப்போஸ்தலராக யூதர்களுக்கென்று மட்டும் வந்தவர். ஆனால் மேசியா, உலகம் எல்லாத்துக்கும் மொத்தமான மேசியாவாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால தான் உலகெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். முதல்ல வந்து இஸ்ரவேலை விட்டு எங்கேயும் போகாதேன்னு சொல்கிறாரு. உயிரோடு எழுமனதுக்கு பிறகு சொல்கிறாரு உலகெங்கும் செல்லுங்கள் சொல்கிறாரு. எதுக்காகனா, நீ முதல்ல என் வீடை சுத்தப்படுத்து, நம்முடைய வீட்டை சுத்தப்படுத்து, நம்ம நாத்தம் பிடிச்ச வீடு அதை சுத்தப்படுத்துனதுக்கு பிறகு, நம்ம பல்ல ப்ரெஷ் பண்ண பிறகு, என் கண்ணில் உள்ள உத்தரத்தை எடுத்தது பிறகு அடுத்தவங்களில் உள்ள தூசி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் கர்த்தர் அந்த அப்படி பேசியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த 3 நாட்களுக்குள்ள, அதாவது
இயேசு பிடிப்பட்டு அதுக்கு பிறகு அது வரைக்கும் கூட அவர்கள் யூதருக்காக தான் இருக்கிறார். ஆனா அதுக்கு பிறகுதான் கம்ப்ளீட்டா அவர் உயிர்த்தெழுந்த பிறகுதான் அஜெண்டாவே மாறுது. அதுக்குள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்றது ஒரு அவங்க கடினம் அடைஞ்சிட்டாங்க. அதாவது எங்களுக்கு இயேசு தேவை கிடையாது, இவன் இவன் மரியாளுடைய மகன் தானே, இவன் யோசேப்பின் குமாரன், இவன் ஒரு தச்சன், இவனை போய் நம்ம எப்படிங்க படைத்த கடவுள்னு பாக்குறது, மேசியான்னு சொல்லக்கூடிய ராஜாங்க, இவர் ஒரு சாதாரண குடிசவாசி, இவர் ஒரு பிறக்கிறதுக்காக வேண்டி சொந்தமா ஒரு குடிசை கூட கிடையாது, ஒரு மாட்டுத்தொழுதுல பிறந்தவர், இவரை போய் எப்படிப்பா நம்ம மேசியான்னு சொல்றதுன்னு அன்னைக்கு யூதர்கள் நினைச்சது வந்து அவர்களுடைய பார்வையில கரெக்ட். ஒரு ராஜாவா அவங்க எதிர்பார்த்தாங்க. இவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஒருவராக ஒன்றும் அப்படி அவர் யூதர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டுமானால் அவர் ஏரோதின் அரண்மனையில் பிறந்திருக்க வேண்டும், அட்லீஸ்ட் ஒரு ஒரு பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலாவது பிறந்திருக்க வேண்டும். இது ரெண்டுமே கிடையாது. அவர் ஒரு மாட்டுத்தோட்டத்தில் பிறக்கிறார். இவரை போய் அவங்க எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தக்க ஒரு ஒரு ஆளாக இயேசு வரலானால் அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. என்னன்னா இயேசு கிறிஸ்து வந்து மிக முக்கியமான விஷயம் எதற்காக வந்தார் அப்படின்னாக்க, இந்த நியாயப்பிரமாணத்தை மனுஷனால் வாழ முடியாது, நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முடியாதுங்கிறத மனுஷனுக்கு நிரூபிக்கிறதுக்காக தான் நியாயப்பிரமாணத்தையே கொடுக்குறாரு. நீ எனக்கு சட்டத்தை இப்போ இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நீங்கள் சட்டத்தை கொடுத்து பாருங்கள், சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் குறைக்கப்படும் சொல்கிறாங்கல்ல, அப்போ நீங்கள் சட்டம் கொடுத்து பாருங்கள், நாங்கள் சட்டத்தின்படி வாழ்வோம் அப்படின்னா சொல்கிறாங்க. இஸ்லாமியர்களும் பெருமையாக சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாம் சட்டத்தின்படி ஒழுங்காக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு. அவன் அடிமனசுக்கு அடிமனசுக்குள்ளே போய் பார்த்தா தான் அவங்களுக்குள்ள குற்ற மனசாட்சி இருக்கிறத அவங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதைத்தான் பவுல் சொல்கிறாரு, நான் நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி என்னை யாரும் குற்றம் சாட்டவில்லை, நான் குற்றம் சாட்டப்படாதவன் சொல்கிறாரு. நான் குற்றம் இல்லாதவன் சொல்லலை, குற்றம் சாட்டப்படாதவன் அப்படி சொல்கிறாரு. ஆனால் நான் விரும்பாததையே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு உள்ள பாவம் தான் என்னை அப்படி செய்ய வைக்கிது அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. இதில் என்ன அப்படின்னாக்க, நம்மை பாவம் செய்யாமல் தடுக்கின்ற வலிமை நியாயப்பிரமாணத்துக்கு கிடையாது. பாவம் செய்யாமல் தடுக்கின்ற வலிமை நியாயப்பிரமாணம், ஏன்னா நம்ம செஞ்ச பாவத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்கும்போது கொஞ்சம் அப்படியே நம்ம ஒரு ஜர்க் ஆகிறோம், ஐயோ இனிமேல் நம்ம அந்த பாவம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கிறோமே தவிர அதை முழுமையாக தடுத்து நிறுத்துகின்ற வலிமை அதற்கு கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி என்ன, பழைய ஏற்பாடில் இவ்வளோ நியாயப்பிரமாணம் கொடுத்து கூட லேவிய ரகம் 4 அதிகாரத்தில் யாரெல்லாம் பாவம் பண்ணான்னு ஒரு லிஸ்ட்டே ஆண்டவர் கொடுத்துட்டாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4 அதிகாரம் 3 வசனத்தில் அபிஷேகம் பெற்ற ஆசாரின் பாவம் பண்ணியிருக்கிறான். பிறகு 4 அதிகாரத்தில் மறுபடியும் நம்ம வாசிக்கும் போது 13 வசனத்தில் இஸ்ரவேல் சபையார் பாவம் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் 22 வசனத்தில் ஒரு பிரபு அவன் பாவம் பண்ணியிருக்கிறான். அப்புறம் 27 வசனத்தில் சாதாரண ஜனங்கள் பாவம் பண்ணியிருக்காங்க. 5 அதிகாரத்தில் மனிதர் பதறி ஆணையிடும், அந்த பதறி பதறி ஆணையிடுறதுல அதுலேயும் அவன் பாவம் பண்ணியிருக்காங்க. ஒருவன் 17 வசனத்தில் 4:17 ஒருவன் செய்யத்தகாதுன்ற கட்டளையை அப்போது அந்த லேவியரம் புத்தகத்தில் இவ்வளோ நியாயப்பிரமாணங்கள் கொடுத்து கூட அவங்க வந்து எல்லாருமே ஆசாரியன் பிரபு எல்லாருமே பாவம் பண்ணிடுறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டோட ரத்தத்தில் கழுவப்பட்டதுனால அந்த பாவத்தை நம்ம மேற்கொள்ளக்கூடிய வலிமை இருக்குது. எப்படி இந்த வலிமை வந்தது அப்படின்னா, நம்மளை தூக்கி நரகத்தில் போட்டுருவார், நமக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிரும், நம்மளை கொன்னுடுவாங்க அப்படின்ற பயத்தினால உள்ளது அல்ல இது. ஆக்சுவலாக நாம் இன்றைக்கி பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பயத்தினால் நம்ம பரிசுத்தமாக வாழலை. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 விதத்தில் ஒரு மனுஷனை கீழ்ப்படிய பண்ண முடியும். ஒன்று, பயமுறுத்தி கீழ்ப்படிய பண்ணது, அது நியாயப்பிரமாணம் அதான் பண்ணியிருக்கு. பயமுறுத்தி நீ வந்து விபச்சாரம் பண்ணிட்டனாக்கா கல்லால் இருந்து கொல்லப்படுவாய், லேவியராகமம் 20:10. அது மாதிரி ஒவ்வொரு பாவத்தையும் செய்யும்போது தண்டனைக்கு பயந்து அந்த மக்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, லாப நோக்கம், நீங்கள் ஆண்டருக்கு 10 ரூபா நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்தா நீ கர்த்தர் உங்களை செழிப்பாக்குவார். மல்கியால் நீங்கள் கர்த்தருக்கு தசோபாவம் கொடுக்கல, நான் சாபம்னு சொன்னதும் மல்கியா 3 அதிகாரம் தான். நீ கொடுத்துப்பாரு, கர்த்தர் ஒன்று ஆஸ்வதிப்பாரு அப்படி சொன்னதும் மல்கியா 3 அதிகாரம் தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து லாப நோக்கத்தையும் பயமுறுத்தவும் செய்கிறாரு, லாப நோக்கத்தையும் கொடுக்குறாரு. நீ 10 ரூபா கொடுத்தா 100 ரூபா கிடைக்கும், 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கிடைக்குங்கிறது ஏதோ மோகன்சி அண்ணன் சொன்னதெல்லாம் கிடையாது, பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதா அண்ணன் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அப்போது அந்த அதுதான் புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்குறோம். ஆக்சுவலாக நீங்கள் குருந்தியில் 2 குருந்தியில் பார்த்தீங்கன்னாக்கா, சிறுக விதைப்பவன் சிறுகா இருப்பான், பெருக விதைப்பவன் பெருகா இருப்பான், பார்க்க முடியுது. இது புதிய ஏற்பாட்டிலே இருக்குது. ஆக்சுவலாக இது மாதிரி இப்போத்துக்கு சர்ச்சைங்களில் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம் சபையில், எங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு பேசலாமா? நியாயப்பிரமாணம் கண்டிப்பாக, நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்னங்கிறது போதிக்கப்பட வேண்டும். நியாயப்பிரமாணம் எவ்வளவு கடுமையானதுங்கிறத நீங்கள் போதிக்கலைன்னா, கிருபை எவ்வளவு மேன்மையானதுங்கிறத நம்ம பசங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நிழலின் அருமை வெயிலில் தெரியும். பாஸ்டர், வெயிலை பற்றி நீங்கள் வெயிலில் ஒரு பையனை நடக்க 1 கிலோமீட்டர் தூரம் வெயிலில் நீங்கள் நடக்கலைன்னா இந்த நிழலுக்கு அருமை உங்களுக்கு தெரியாது.
இன்னைக்கு 2 மணி நேரம் அசந்து தூங்கி இருக்கிறேன் கேஜிஎஃப்ல. ஏசி ரூம்ல தூங்கினா கூட அப்படி தூக்கம் வராது. ஏன் தெரியுமா? கிளைமேட் அவ்வளவு அழகா இருக்குது, பாசிட்டிவா இருக்குது, அசந்து என்னையே மறந்து நான் தூங்கியிருக்கிறேன். ஆக்சுவலா வெயிலுக்கு அருமை தெரிஞ்சவங்களுக்கு தான் நிழலின் அருமை தெரியும். நீங்க வந்து இஸ்ரவே இந்த இது ஸ்ரீலங்காவினுடைய யுத்த களத்தில் நின்னவங்க, அந்த சத்தம் எல்லாம் கேட்டவங்க, பத பதன பதைக்கும் ஹிருதயம், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரிக்கு வந்து சேரும்போது வா சமாதானம்னா என்னங்கிறதே அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் நியாயப்பிரமாணத்தை சொல்லி புரிய வைக்கலைன்னா, எவ்வளவு கொடுமையானதுன்னு சொல்லி புரிய வைக்கலைன்னா கிறிஸ்துவுடைய அருமை நமக்கு தெரியாது. இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த கடினமான கீழ்ப்படையாமல் காரணத்துக்கு தான் ஆண்டவர் வந்து இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் இல்லைங்களா? இல்லைங்க ஐயா, நீங்கள் கீழ்ப்படியாமைங்கிற வார்த்தையே நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு பிறகுதான் அதிகமாக வருது. ஆக்சுவலாக நியாயப்பிரமாணத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை, புரிஞ்சுட்டிங்களா? கீழ்ப்படியாமை அப்படின்னா என்னது? சட்டம் கொடுக்காம கீழ்ப்படிதல்ன்ற வேர்டுக்கு என்ன? நீங்கள் வந்து நீங்கள் பாவம் ஆதாமே நீ பாவம் செய்து விட்டாய் அப்படின்னு சொன்னாக்கா, நான் உனக்காக மறித்தேன் அப்படின்னு ஆதாமுக்கிட்ட போய் ஆதாமுடைய 4வது தலைமுறையில் போய் சொன்னார்னா அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீ என்ன சட்டம் என்கிட்ட கொடுத்த? எங்கள் தாத்தாவுடைய அப்பா கிட்ட கொடுத்த நீ ஒரு சட்டம், சரியா? அது எங்கள் பெருசு வந்து கீழ்ப்படியாக போனார், அதுக்கு நாயனாயா பண்ணுறது அப்படின்னு அவன் கேட்பான். அப்போது கடவுள் வந்து சட்டத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி சட்டம் தேவைப்படக்கூடிய ஒரு இடத்துல மனுஷனை கொண்டு வந்து நிறுத்துறாரு, சட்டம் தேவைப்படுது அப்படின்னு. கடவுள் வந்து அவன் கொடுத்த ஒற்றை கட்டளை இந்த பழத்தை சாப்பிடாதுன்ற அதை ஒரே ஒரு கற்பனைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை, சாப்பிட்டுடாங்க. அப்போ கூட நம்பிக்கை விசுவாசம் உள்ளவனாக மாறி இருப்பானால் கடவுள் என்ன பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு விசுவாசம் இருந்திருக்கும்னாக்கா கடவுள் நியாயப்பிரமாணத்தை கொடுத்துருக்க மாட்டார். ஆபிரகாம் நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். அவர் சொன்ன இடத்துக்கு கிளம்பி போயிட்டான், சத்தம் கேட்டவொன்னு அப்படியே போயிட்டான். அந்த விசுவாசத்தை கடவுள் பார்க்குறாரு, அந்த நம்பிக்கையை அவர் நம்புறான். அவர் போக சொல்லிட்டார், நான் போயிடுவேன், அப்படியே போயிட்டான், ஆஸ்வதிக்கப்பட்டான். அதை தான் இன்றைக்கி பார், இயேசு மூலமாக நமக்கு என்ன ஆசீர்வாதம் வந்திருக்குது? விசுவசிச்சா நீ ரட்சிக்கப்படுவாங்கிற அந்த விசுவாச மார்க்க ஆசீர்வாதம் இன்றைக்கி நமக்கு வந்திருக்குது. ஆக்சுவலாக ஒரு சிலர் சொல்கிறாங்க நீ பணக்காரனாக மாறிடுவேன், நீ அப்படி பாடிடுவே இப்படி பாரு சொல்கிறாங்க. எனக்கு அது ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா கர்த்தரை நம்பாதவனும் செழிப்பாக தான் இருக்கிறான், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்னு சொல்ல முடியல. அதனால் வந்து எனக்கு விசுவாச மார்க்கத்தாருடைய விசுவாசம், ஆபிரகாம் என்ற விசுவாசத்தினுடைய ஆரிஜின், மனுஷர்களில் ரொம்ப விசுவாசத்தை ரொம்ப பிரத்யட்சப்படுத்தியது யாருன்னு கேட்டால் ஆபிரகாம் தான். இல்லை, இப்போ நீங்கள் இப்போ சொல்லும் போது ஒரு விஷயம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அந்த நாட்களில், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அந்த நாட்களில் அவர் யாரையுமே அழைத்த யாரையுமே, நான் உன பணக்காரனா மாத்திரன் யாரையுமே கூப்பிடலையே, கூப்பிடவே இல்லை. அந்த மாதிரி ஒரு 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 சம்பவம் கூட பைபிள்ல இல்லையே, புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே இல்லை. அதை இல்லையே, யாருமே பணக்காரன், அதாவது அந்த பணத்தை குறித்து அவர் பேசலையே, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் அறிவிச்சார் அவர். ஆனால் பாஸ்டர், இப்போ ஒரு ஆள் ஒரு கடன் தாங்க முடியாத கடன் தொல்லையில் இருக்கிறாரு, அல்லது ஒரு இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, ஐயா எனக்கு ரொம்ப வருஷமாக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு கல்யாணம் கடன் தீர மாட்டேங்குது, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, பயங்கரமான நோயாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நமக்கு அத்தியாவசியமான எல்லாத்தையுமே கடவுள் கொடுப்பார். இம்மையில் பயனற்ற ஒரு கடவுள் நிச்சயமாக மறுமையில் பயனுள்ளவராக இருப்பார்னு சொன்னால் மனுஷன் நம்ப மாட்டான். தட் இஸ் நானும் கூட அப்படி தான், எங்கள் அப்பாவுக்கு நோய் சுகமாச்சுது, அதனால தான் கடவுள் உண்டுங்கிற கொள்கைக்கு நான் வந்தேன். எங்கள் அப்பா வந்து ட்ரிவாண்டம் மெடிக்கல் பேசிக்கலி ஃப்ரம் நாகர்கோவில், ட்ரிவாண்டம் மெடிக்கல் காலேஜில் வந்து கைவிடப்பட்ட என்னுடைய தகப்பனாருக்காக வேண்டி உங்களை மாதிரி ஒரு ஊழியக்காரரும் அவருடைய துணைவியாருமாக வந்து ப்ரேயர் பண்ணி பரிபூர்ணமாக குணமடைஞ்சதுக்கு பிறகுதான், ஓஹோ மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குங்கிறதையே நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே வந்ததுக்கு பிறகுதான், ஓஹோ அப்போ கடவுள்னு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னதுக்கு பிறகுதான் எனக்கு வந்து, அதுக்கு பிறகு என்னுடைய திக்கு வாய்க்காக ப்ரேயர் பண்ணும்போது திக்கு வாய் சுகமாகுது, அபிஷேகம் கிடைக்குது, அதுக்கு பிறகு வந்து திக்கு வாய் சுகமாகுது, வீட்டில் இருந்த நூற்றுக்கணக்கான நோய் குணமாச்சுது, தரித்திரம் மறைந்தது. நாங்கள் அதுக்காக நாங்கள் பெரிய கோடீஸ்வரங்களை மாறிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நாங்கள் வந்து பெரிய கோடிக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ இன்னைக்கு உள்ள ஒரு இல்லை, பணம் தான் ஆசீர்வாதமா? தட் இஸ் ராங் ஆக்சுவலி. ஆமாம், ஏன்னா நான் நிம்மதியாக இருப்பதற்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார் பாஸ்டர். இயேசு கிறிஸ்து எதை நமக்கு கொடுப்பார், இறைவன் நமக்கு எதை கொடுப்பார் அப்படின்னா, நாம் விரும்புவதெல்லாம் கொடுக்க மாட்டார், நம் தேவைப்படுவதெல்லாம் கொடுப்பார். எப்படி உங்கள் பிள்ளைக்கு, அவன் வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு பால் தான் முக்கியம், ஒரு குழந்தைக்கு அந்த 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 செரலாக்கா ஏதோ ஒன்று இருக்குது அதை வாங்கி கொடுப்போமே தவிர அந்த குழந்தைக்கு பிளேடை கையில் கொடுக்க மாட்டோம். அவன் அதை விரும்பினா கூட நம்ம கொடுக்க மாட்டோம், ஏன்னா அது டேஞ்சரஸுங்கிறது அவனுக்கு தெரியும். இன்றைக்கி எத்தனையோ ஊழியக்காரங்க பணம் வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய ஊழியமே முடிஞ்சு போச்சு, அந்த வெறும் கேமராவுக்கு முன்னாடி கொண்டு பழைய அந்த கதையை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, கிருபை பேசிகிட்டு இருக்காங்களே தவிர, அது அவங்க எந்த நோக்கத்துக்காக இயேசு வந்தாரோ அந்த நோக்கத்திலிருந்து ஸ்லிப் ஆகி எங்கேயோ போயிட்டாங்க.
கிருபை இருந்தாலும் விசுவாசம் இருந்தாலும் நம்ம இந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றணும். இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். மத்திய புஸ்தகத்தில் அவர் சொல்றாரு, அதே ஏற்பாடுல இருக்க நியாய பிரமாணத்தை இங்க திரும்பி நிறைவேற்றதுக்காக சொல்றாரு. அழிக்க வரல, அழிக்கிறதுக்கு வரல, நிறைவேற்றதான் வந்தேன்னு சொல்றாரு. இப்போ இது ரெண்டு இருந்தாலும் நமக்கு இதை நம்ம கடைப்பிடிச்சாதான் அது வந்து இல்லை. அது அங்கேதான் பாஸ்டர், நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்பு என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறது தான் நிறைவேற்றுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. தப்பு பாஸ்டர். இப்போ நிறைவேற்றுவது என்றால் என்ன, கடைபிடிப்பது என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து நிஜமாகவே நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சாரா அப்படின்னா, நீங்கள் வாசித்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாஸ்டர். யோ மத்தேயு 5 17 18 வாசிங்களேன். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தாரா அப்படின்னா வாசிக்கலாம். 5:18 யோவான் 5:18 வாசிங்களா. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்ப இயேசுவை மக்கள் கொலை செய்ய வகை தேடுறதுக்கு காரணம் என்னன்னா, இவர் கரெக்டா நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்திருப்பாருன்னா அவரை போற்றி புகழ்ந்திருப்பார்கள். இவர் நியாய அவர் நம்பர் ஒன். ஓய்வு நாள் கற்பனையை மீறினார். சரி, ஓய்வு நாள் கற்பனை இவர் எப்படி மீறினார் வாசிக்கலாம். அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சுத்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியில விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கலும் மனுஷனானவன் எவ்வளவு விசேஷித்தனாயிருக்கிறான், விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளில நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். இப்போ ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, எதுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஆக்சுவலாக நியாயப்பிரமாணம் எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது? இப்போ இந்த இதில் வருவோம், ஓய்வு நாளில் முடிச்சிருவோம். ஓய்வு நாளில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? யாத்திராகமம் 20 8 வசனம் வாசிங்களா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7 உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அடுத்த வாசிங்க. கர்த்தர் 6 வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7 ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இப்போ பாருங்க, அதை என்டார்ஸ் பண்ணக்கூடிய வசனங்களையும் நம்ம பார்க்கலாம். 16:29 பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6 2 வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7 உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார். அவன் எங்கேயும் போகக்கூடாது. அகார்டிங் டு த வேர்ட் இஸ் நாட் சப்போஸ் டு மூவ் அவே. அந்த இடத்தை விட்டு, அந்த ஸ்தானத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அதான் 2 காரியத்தை அவனுக்கு கொடுத்துட்றாரு. கொடுத்துட்றாரு. சாப்பாடு உனக்கு தேவை, உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் உன் இடத்துல வந்துடுது. நீங்கள் 6 வேலை செய்ய வேண்டும், 7 உங்களுக்கு பரிசுத்த நாளா இருப்பதாக. அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன். ஓய்வு நாள் பாருங்க, இப்ப வேலை செய்யறவனுக்கு என்ன தண்டனை பிரதர்? இது வந்து கடவுள் கொடுத்த தண்டனை. இப்ப இயேசு ஓய்வு நாளில குழியில் அவர் அந்த சூம்பின கை உள்ளவனை சொஸ்தப்படுத்தினது வந்து, சொஸ்தப்படுத்தின உடனே இஸ்ரவேல் மக்கள் யூதர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? அது வாசிங்களேன். 12 அவரை கொலை செய்யப்படுறதுக்கு வகை தேடினார்கள். காரணம் என்ன? அவர் ஓய்வு நாள் கற்பனையை மீறினதும் அல்லாமல் தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்று சொல், தேவனை தன்னுடைய சொந்த பிதா என்று சொன்னாருங்கிறது தான் இயேசுக்கு முன்பு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு.
அவர் எங்க தப்பு பண்ணாரு, அதாவது யூதருடைய பார்வையில என்ன தப்பு பண்ணாருங்கிறத அங்க பாக்கும். 14வது வசனம், அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இது கொலை செய்யும்படி ஆலோசனை செய்தது நம்முடைய பார்வையில எப்படி இருக்கடா பாவிடே, ஒரு மனுஷன் பிறவியிலேயே சூமன கையோடு வந்திருக்கிறான், அவனை சுகப்படுத்தி விட்டதுக்கு பிறகு நீ அந்த அந்த மகானை போய் கொலை பண்ண போறிய, இப்படிதான் இந்தியன் சைக்காலஜி. பட் ஜூயிஷ் சைக்காலஜி அப்படி கிடையாது, நீ சட்டப்படி செய்கிறியா, சட்டப்படி நீ செய்கிறியா, சட்டப்படி மல்யுத்தம் பண்ணணும், அதை தான் நம்ம பார்க்கணும். அப்ப வந்து இயேசு கொலை செய்யப்பட்டது, இயேசு வந்து இயேசுவை கொன்றவர்கள் தெரிஞ்சு கொண்டாங்களா தெரியாம கொண்டாங்களா? இல்ல, தெரியாம என்ன தெரியாம கொண்டாங்க, இயேசு தான் மேசியான்னு தெரியாம கொண்டாங்க. அதை வாசிங்களேன், 1 கொரிந்தியர் 2:8 வாசிங்களேன். இப்பிரபஞ்சத்துக்கு பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவில் அறிய மாட்டார்களே. தெளிவா அழகா இவர் சொல்றாரு, வார்த்தைகள் எவ்வளவு கணீர்னு வருது பாருங்க. யாருக்கும் தெரியலங்க, அவரு அவர் அவர் தான் மேசியான்னு தெரியல யாருக்கும். தெரிஞ்சிருந்தா அவரை கொலை பண்ணிருக்க மாட்டாங்க. பொதுவா நம்ம தெரிஞ்சு கொண்டுட்டாங்க, தெரிஞ்சுதான் கொண்டாங்க, தெரிஞ்சுதான் கொண்டாங்க அப்படியே நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். இல்ல, அப்படி தெரிஞ்சு கொண்டிருப்பார்களா? இவன் பழி என் மேலையும் எங்க பிள்ளைகள் மேலையும் கல்வாரி செலவில் சொல்றாரு தானே, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்கள் அறியாம. இதை தான் நான் சொல்ல வந்தேன். அப்ப அவங்க தெரிஞ்சு கொள்ளல, அதுக்கு என்டார்ஸ் பண்ண மாதிரி இன்னொரு வசனத்தை நான் சொல்ற பாருங்க, அப்போஸ்தலர் 3:17 வாசி. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தங்களுடைய பதவி போயிடும், தங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக பிளான் பண்ணி அவரை கொண்டுட்டாங்க. அவர் தான் மேசியான்னு சொல்லியிருந்தா அவனுக்கு இருக்கிற சபைகளில் இருக்கிற முக்கியமான பதவி அவங்களுக்கு போயிட்டு இருக்குமே, அதெல்லாம் பிளான் பண்ணி கொண்டுட்டாங்க. இல்லை, என்னை பொறுத்தவரையில் பொறாமை எல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் அங்கே பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இயேசுவை முழு மனசோட மேசியா என்று யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா மேசியா வருவாரானால் நியாயப்பிரமாணப்படி வாழ்வார்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனா இவர் நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன? கொடுத்தவர் அவர் தான். நான் என்ன சொல்றேன்னா, நியாயப்பிரமாணம் எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை முழுசா தெரிஞ்சவர் இயேசு மட்டும்தான். நியாயப்பிரமாணம் எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது? யாரும் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்பதற்காக தான் சட்டம் கொடுக்கப்படுகிறது. அந்த யாரும் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்ற சட்டத்தை கொடுத்தவர் எந்த நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டதோ அந்த சட்டத்தை நிறைவேற்ற வந்தார். அதன்படி வாழ வரவில்லை, நிறைவேற்ற வந்தார். அதான் நிறைவேற்றம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி தர வர. அப்போ இந்த இடத்துல இப்போ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அடுத்த எபிசோடுக்கு அடுத்த காரியங்களை கொண்டு போக விரும்புகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாய் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வேதத்திலிருந்து இவைகளை குறித்து உள்ளவர்கள் தியானித்தோம். நிறைய பேருக்கு இருந்த கேள்விகள் எல்லாம் ஒவ்வொன்றாக எழும்பி வருகிறது. இன்னும் நிறைய கேள்விகளுக்கான பதிலும் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம், நிறைய கேள்விகளும் நாம் கேட்கப்பட போகிறோம். ஆகையால் இவைகள் எல்லாம் பார்க்கிற நீங்கள் ரொம்ப தெளிவாய், அதாவது நாம் ரட்சிப்புக்கு ஏதுவாக தேவனுடைய சமூகத்தில் நாம் இந்த உலகத்தில் நம்ம உயிரை இல்லை நம்ம சுவாசத்தை விட்டோமானால் அடுத்த நொடியில் அவரோடு கூட இருக்கக்கூடிய பாத்திரங்களாய் நாம் இருக்க நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் தம்முடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். அப்படி இல்லையானால் எக்கால சத்தம் துணிக்குமானால் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு கூட்டத்தில் நாம் நிற்பதுக்கு பாத்திரனாக இருக்க வேண்டும். வேதத்தில் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே நடப்பதற்கு நம் கவனமாக இருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அன்பு போதகர் மற்ற எல்லா பாஸ்டர்ஸ் நம்மோடு கூட இருக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல மீதியான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இப்போது நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.